ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பற்றி, அதாவது ரொம்ப பயமுறுத்துறீங்க சார், நீங்கள் ஆப்ஷன் பையிங்க வானான்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பற்றி எதுவும் பேசவே மாட்டேன்றீங்க, நீங்கள் ஆப்ஷன் பற்றி ஆப்ஷன்னாவே வானா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கிடையாது. இதில் இருக்கிற சின்ன சின்ன சாதக பாதங்கள் தெரியாதவர்களும் பண்ணாதீங்கன்னு சொன்னதை தவிர, ஆப்ஷன் பையிங்கில் சிக்கல்கள் என்ன, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னா என்ன, ஜஸ்ட் மேலே போனால் கால் ஆப்ஷன், கீழே வந்தால் புட் ஆப்ஷன் வாங்கணும், அது மட்டும் கிடையாது. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க நம்ம வீடியோ போகலாம், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேசிக்காக இருக்கிறவங்க தெரிஞ்சுங்க. நிறைய பேர் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் டார்கெட்டில் பயப்படுவாங்க, அதுவும் பயமாக இருக்கும் அந்த இடத்துல, எங்கே ரிவர்ஸ் அடிக்க போதோ தெரியலையே, பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு வாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மேபி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீ எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இங்கேருந்து இது வரலும் போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரைஸ் இது வரலும் போக சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரைஸ் மூமெண்டம் ஆகும். உங்களுக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட்னா இப்படி ஒன்றும் ப்ரைஸ் உங்கள் போக போகிறதில்ல. இப்போது இந்த எவ்ரி ஹையர் ஐ லோயரில் ஃபார்மேஷன் ஆக சொல்ல உங்களுடைய ஹார்ட் பீட் இருக்குங்களா, அது உங்களுடைய மனசை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண தூரம் வந்து ஒரு கொஞ்சம் கீழே இறங்கணும்னு நீங்கள் ஆப்ஷனில் அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சாட் இந்த மாதிரி போகும் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி போகும் உங்களுக்கு மெயின் சார்ட் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா கூட உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஸ்மூத்தாலாம் ஒன்றும் ஆகாது. நிறைய ஷேடோஸ் மாதிரி, நிறைய ஷேடோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், ஸ்டாப்லாம் ஹிட் பண்ணும், இந்த மாதிரி போக சொல்ல உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ஓரளவுக்கு சரிப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு இருங்க, நான் ஒன்று உங்களுக்கு சார்ட்டு போட்டு காமிச்சிடறேன். ப்ரைஸும் வந்து லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ஒன்று எடுக்கிறீங்க சார்ட்டில். இப்போ இந்த இடத்துல வந்து 41,000 இருக்குது ப்ரைஸு, 41,000 ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் வந்து 40,000 வந்து புட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாக்ட்ல 1,000 ஒன்றும் வரப்போகிறதுல, நான் ஒரு புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து 40,000 ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ புட் ஆப்ஷனில் சேம் அதே மாதிரி என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு 350 ப்ரீமியம் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, எதுவும் சார்ட்டு இந்த மாதிரி மேலே போது நீங்கள் இந்த இதில் புட் ஆப்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, டார்கெட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் டார்கெட் வந்து எக்ஸாக்ட்லி இங்கே போனோம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து ப்ரைஸ் நீங்கள் மெயின் சார்ட் வர சொல்ல உங்களுக்கு என்ட்ரி எடுத்துட்டீங்க, உங்கள் மெயின் சார்ட்டில் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருக்கீங்க, அதாவது மெயின் இண்டெக்ஸில் ரேட் பண்ண முடியாது விடுங்க, நான் ஃபியூச்சர் சார்ட் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள். ஃபியூச்சரில் நீங்கள் நம்ம என்ட்ரி எடுத்துட்டீங்க, இந்த பக்கம் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, உங்களுடைய டார்கெட் வந்து இங்கே வருது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன இந்த இடத்துல அப்படின்னா, சார் நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து 350 பை பண்ணிட்டேன், ஏன்னா 350 ப்ரைஸ் எங்கே இருக்குது, 350 பை பண்ணிட்டேன். என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 450 டார்கெட், 100 வந்து டார்கெட் வைக்கிறேன் நான். ஏன்னா இதில் இண்டெக்ஸில் வந்து 200 மூமெண்டம் இருக்குது, நான் வந்து டார்கெட் வைக்கிறேன். எல்லா கேல்குலேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ரொம்ப பொறுமையாக பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்னன்னு தெரியாமல் எடாகடமாக மாட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஓகே, சரி. சரி, இந்த 41,000 இந்த கீழே இறங்க சொல்ல இந்த பாயிண்ட் வருது இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வர சொல்ல இந்த ப்ரீமியம் ஒரு வேளை ஏறலை, அதாவது அதனுடைய ப்ரீமியம் கொஞ்சமாக இங்கேயே நிற்குது, ஆனால் இதில் பாதி தூரம் வந்துச்சு, இறங்கி வந்துச்சு, ஆனால் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வேலை ஏறலை அப்படின்னு என்ன பண்ணால், அப்போ தான் வந்து பேனிக் ஸ்டார்ட் ஆகும். என்னடா அது, நம்ம கால்குலேஷன் மெயின் சார்ட்டில் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது, ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் ஒன்றும் ஏறலை, வேலை ஒரு 20 மேலே ஏறிருக்கு மேபி. அப்போ என்ன ஆகுனா, உங்களுடைய டார்கெட்டை வந்து ரீச் ஆகிடும் இந்த கிட்டக்கிட்ட, உங்களுடைய இண்டெக்ஸ்லேயும் ஃபியூச்சரில் வந்து உங்களுடைய டார்கெட் இன்னும் 200 அந்த பாயிண்ட் ரீச் ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த எதிர்பார்த்த தூரம் வந்து கடக்கத்தில், அதாவது இந்த ஹையர் பிரேக் ஆகாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹையர் பிரேக் ஆகுது, இங்கேயே நிற்கும் ப்ரைஸு. அப்போ நீங்கள் இந்த ரேட்டுக்காக காத்துட்ருப்பீங்களா, இங்கேயே வெளியே வந்துடுவீங்களா, ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன அந்த ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ஏன்னா ப்ரைஸ் இந்த சப்போர்ட்டில் பிரேக் டவுன் ஆனால் திரும்ப வந்து இங்கே இந்த அப்மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் டைம் டீக் ஆகிட்டு டக்குன்னு சீக்கிரம் வந்து உங்களோட ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணிடும், அல்லது ரொம்ப கடகடன்னு கீழே வந்துடும். இதெல்லாம் ஏன் பிரச்சனை இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அட் த மணி ஐடிஎம் ஓடிஎம் எப்போ இந்த ஏடிஎம் ஓடிஎம்மை கன்வெர்ட் ஆகுதோ அதனுடைய ஸ்பீடு வந்து கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ஏடிஎம் வந்து ஓடிஎம்மில் கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூமெண்ட் ஆகுது இல்லைங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இப்போ ஏடிஎம்மில் இருக்கிற ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டுக்கும்
ஐடிஎம்மில் இருக்கிற ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கும் ஓடிஎம்மில் இருக்கிற ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு ப்ரைஸு எப்போது ஐடிஎம்மில் இருக்குதோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா காமிக்கும். நீங்கள் என்ன தான் ப்ரெடிஷன் பண்ணாலும் ஓகே நல்லா ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35% வந்து உங்களுக்கு அது வின்னிங்கான வாய்ப்புகளை காமிக்கும். ஆனால் நீங்கள் அட் த மணி சூஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்போ கன்வெர்ட் ஆகிட்டோ ஓடிஎம்மில், ஓடிஎம் மீன் இப்போ நான் சொன்னேன் ப்ரீமியமோட நமக்கு குறைஞ்ச ரொம்ப குறைஞ்சிச்சு ப்ரீமியமாக அப்படின்னா அதனுடைய ஏற ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த ஓடிஎம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்பட சொல்ல வந்து ப்ரீமியம் ரொம்ப சீக்கிரம் இறங்கும், அதாவது இறங்கிறது சீக்கிரம் இறங்கும், ஏறுறது வந்து லேட்டாக ஏறும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் பார்த்து பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாக்ஸில் பண்ணுங்கன்னு சொன்னேனே தவிர நான் வந்து ஆப்ஷனுக்கு பையிங்க்கு எதிரானவன்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், எனக்கு பிரேக் அவுட்டில் நல்லா பை பண்ணுறேன், நல்லா பிரேக் டவுனை யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு தாராளமாக பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல வரல. ஓகே, நான் என்னோடய வெபினார் சேரவங்களுக்கு கூட அதான் சொல்லுது, எடுத்த உடனே ஆப்ஷன் பையிங் சொல்லி தரீங்களான்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் இவ்வளோ உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோதான், ஓரளவுக்கு தான் தெரியும் எனக்கு ஆப்ஷன் பையிங்கில் ஃபுல்லாக கரைச்சி குடிக்கலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் சார்ட் ரீடிங் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு அது கம்ப்ளீட்டாக சொல்கிறது கூட பயமாக இருக்குது, ஓரளவுக்கு சார்ட் ரீடிங் தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால தான் வெபினார் ஸ்டூடெண்ட் கூட அட்டன் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது தவிர எனக்கு எல்லாம் தெரியும் வாங்க நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஒரே வாரத்தில் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் ஆப்ஷன் பையிங்கில் கரைச்சி குடிச்சிடலாம் முடிச்சிடலாம் சும்மா கதாதெல்லாம் யாராலையும் முடியாததெல்லாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.